எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் படம். அரசியல் பற்றிலாம் எதுவும் இல்லை, மேஜராக எஜுகேஷன் பற்றி தான். ரொம்ப நல்லா இருக்குது, யதார்த்தமாக அந்த கேரக்டரில் வாழ்ந்துருக்காங்க, ஸோ அது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபீல் குட் மூவி, நைஸ் ஸ்டோரி லைன், பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச். இட்ஸ் அபவுட் எஜுகேஷன், சோஷியல் அவேர்னஸ் அந்த மாதிரி மெசேஜஸ் அண்ட் எஜுகேஷன் இஸ் மேண்டட்டரி, அதை பற்றி தான் இருக்குது. நைஸ், மஸ்ட் வாட்ச் மூவி. யா, இட் வாஸ் லைக் நியூ டு மீ, பட் நல்லா இருந்துச்சு. ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு பட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. யா, எனக்கு மியூசிக் அவ்வளோ கனெக்ட் ஆகல, பட் த மூவி மெசேஜ் வாஸ் நைஸ். யா, மூவி நல்லா இருந்துச்சு. வர்த்தபல் தான், படிப்பு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா வேறு லெவலில் வந்து கன்வே ஆகிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எல்லாருக்குமே நல்லா ஈஸியாக கன்வே ஆகும். ஏன்னா பேரண்ட்ஸ் சொன்னால் வந்து கேட்க மாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு ஆஸ் அ அவர் நம்மளுக்கு ஒரு ஃபேன், ஸோ அவர் சொல்லியாவது இதுக்கப்புறம் கேட்போம். அவங்க ஆக்டர் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்ட்டு தான். இதுக்கப்புறமாவது நம்ம எல்லோரும் வந்து அதை ஒரு இதுவாக எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஜிவியோடைய மியூசிக்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரெண்டு பேரோட காம்போ நல்லா இருந்தது. லவ் சீக்வன்ஸ் அவ்வளோவா இல்லை, பட் ஒரு சில இடத்துல இருக்குது, நல்லா இருந்துச்சு. இட் இஸ் தட் ஆல் ஓவர் படிப்பு தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க, ஈஸியாக கன்வே ஆகுது, நல்லா இருக்குது. ஃபைட் எல்லாம் நல்லா இருந்துச்சு, அவரோட லுக் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. படி ஐ மீன் ஸ்டடீஸ் அந்த மாதிரியான போர்ஷன்ஸ் எடுத்தால் எல்லாருமே டக்குன்னு எடுக்கிறது என்னன்னா அந்த மூவி தான் எடுப்பாங்க. இன்னும் ரெண்டு மூணு மூவி போச்சுன்னா அடுத்தது வந்து வாத்தி மாதிரி இருக்குன்னு வாங்க, அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்று மாறிட்டே இருக்கும். ஒரு சில இன்ட்டு வேணால் அந்த மூவி மாதிரி இருக்கும், பட் ஆல் ஓவர் அது கிடையாது. தேங்க்ஸ் கிவிங் மூவி ப்ரோ, டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக என்ன பண்ண முடியுமோ, தேங்க்ஸ் கிவிங் மூவி. ஸோ படம் வந்து லைக் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஒரு என்டர்டெயின்மெண்ட், கமர்ஷியல், சென்டிமெண்ட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தலைவர் ஆல்வேஸ் ஆஸ் யூஷுவல் வாத்தி வரார் ப்ரோ டுடே. அதான் ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், அதை ஒரு ஒரு பெருசாகிட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்து ஒரு ஒரு டீச்சர் எப்படி நம்ம வந்து தேங்க்ஸ் கிவிங் பண்ணுவோன்றது உதாரணம் அந்த படம். ஸோ கண்டிப்பாக அந்த படம் ரீச் ஆகும், எல்லாருக்கும் ரீச் ஆனால் தான் அந்த ரொம்ப லைக் இந்த சொசைட்டிக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி. இந்த மாதிரி ஒரு படம் அரசியல் பற்றி சொல்ல ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஐ டோன்ட் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வைஸ். அதான் சொல்லிட்டு படத்தில் அரசியலை சம்பாதிக்கணும், படிப்பு சம்பாதிக்கலான்ட்டாங்க, ஸோ அதே ஒரு கேவலம் தான் அரசியலுக்கு. ஆமாம் லைக் அப்படி கிடையாது ப்ரோ, தெலுங்கு தமிழ் எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஸோ தெலுங்கு ஃபிலிம் தமிழ் பார்க்கும்போது எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஃபிலிமா ஃபிலிமா பார்த்துட்டு லைக் நல்ல விஷயமும் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான், வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. வாத்தி படம் நல்லா இருக்கு, முதல்ல நிறைய வாத்தியாக இருங்க பார்க்க வேண்டிய படம் இது, அதுதான் வாத்தின்னு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அவேர்னஸ் மூவி தான் இது, எஜுகேஷனை பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை அவேர்னஸாக சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்கள், எல்லா பேரண்ட்ஸும் பாருங்கள், பேரண்ட்ஸுங்க வந்து பசங்களை வந்து ரொம்ப தொல்லை பண்ணாமல் படிக்க வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள். அதே மாதிரி பசங்களும் வந்து அப்பா அம்மா கிட்ட ரொம்ப எதிர்பார்க்காம உங்களுக்கு படிப்பு எங்கே இயல்பாக கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குதோ அங்கே போங்க ப்ரோ. எஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு படம். கல்விக்காக தான் எல்லாமே மெசேஜும். இந்தமாரி ஒரு சார் இருந்தால் நாங்களும் நல்லா படிச்சு நல்லா இருந்திருப்போம், நல்லாயிருக்கு மெசேஜ், நல்லாயிருக்கு, எல்லா ஃபேமிலியோடு நல்லா பார்க்கலாம், சூப்பராக.